ஹாய், பொதுவாகவே நம்ப முடியாத அல்லது நடக்க முடியாத விஷயங்களை ஓவர் பில்டப் பண்ணி யாராவது நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா சும்மா பேய் கதை சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது நிஜத்தில் நடந்த ஆனாலும் நம்ப முடியாத இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்க ஒரு கதை. இதையுமே நீங்கள் பேய் கதைன்னு தான் சொல்வீங்க. அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். இது மிஸ்ட்ரி வித் திவி. பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் பாலோடு அப்படிங்கிற இடத்த தாண்டி மயிலாடி அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு ஹாண்டடான பிளேஸ். இதோட பேர் சுமதி வளைவு அல்லது சுமதி வளைவு. இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது அமானுஷ்யமாக தெரிஞ்சுக்கலாம். சுமதி வளைவு அப்படிங்கிற பேரை கேட்டாலே தெரியுது அந்த பேருக்கும் அந்த இடத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. சுமதி முழு பேர் சுமதி குட்டி. சுமதின்ற அழகான ஒரு இளம்பெண். கிட்டத்தட்ட 67 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். அந்த பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. வசதி இல்லாத காரணத்தினால படிப்பை தொடர முடியாமல் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்றாங்க. ஒரு வசதியான வீட்டில், நானும் அப்படிங்கிறவரோட வீட்டில். அவருக்கு ஒரு பையன் ரத்னாகரன். அவருக்கு சுமதி மேலே காதல் ஏற்படுது. சுமதியும் அவரை காதலிக்கிறாங்க. கொஞ்ச நாளில் சுமதி கர்ப்பமாகறாங்க. ஸோ அவங்க ரத்னாகரனை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. ஆரம்பத்தில் ரத்னாகரன் மறுக்கிறாரு. தான் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன், உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. ஆனால் தொடர்ந்து சுமதி வற்புறுத்தினதுனால கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாரு. பட் இங்கே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம வாழலாம் அப்படின்னு. அதை நம்பி சுமதி அவர் கூட போகிறாங்க. ரத்னாகரனோட ஃப்ரெண்ட் ரவீந்திரன், சுமதி, மூணு பேரும் ஒரு நாள் நைட்டு 1953 ஜான் 27 நைட்டு காரில் கிளம்பி தமிழ்நாட்டுக்கு போகிறோன்னு புறப்படுறாங்க. போகிற பாதை வித்தியாசமாக இருக்குது, காடெல்லாம் இருக்குது, நம்ம ஏன் இந்த பக்கமாக போகிறோம் அப்படின்னு சுமதி கேட்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு ரத்னாகரன் சொல்கிறாரு. அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலில் ஒரு சின்ன விசேஷம், திருவாதிரை கடி, திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு வர்ற விசேஷம், அங்கே போயிட்டு போயிடலான்னு சொல்கிறாரு. ஆனாலும் கொஞ்சம் தூரம் போயும் சில சந்தேகங்கள் வர்றதுனால அந்த ராத்திரி அந்த காட்டில் அந்த இருட்டில் கார்லேருந்து இறங்கி சுமதி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்கள விடாமல் போய் துரத்தி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவங்க அவங்கள அடித்து துன்புறுத்துறாங்க. அப்போது சுமதி அவங்கக்கிட்ட கெஞ்சுறாங்க, என்னை விட்டுருங்க, எனக்காக இல்லைனாலும் வயிற்றில் இருக்க குழந்தைக்காகவாது என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய் பழச்சிக்கிறேன்னு. ஆனால் மூர்க்கமாக இருந்த அந்த ரெண்டு பேருக்கும் இது எதுவுமே கேட்கல. அவங்கள அடித்து துன்புறுத்தி அங்கே இருந்த மரத்தில் கட்டி வச்சு அவங்களோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டாங்க. இது அங்கே நிஜமாகவே நடந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாளைக்கு பிறகு அங்கே வந்த சில ஆதிவாசி மக்கள் இறந்த உடலை பார்க்குறாங்க. தலை தனியாக, உடம்பு தனியாக, அப்புறம் போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. போலீஸ் வந்து விசாரணை நடக்குது, கேஸ் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து குற்றம் நபர்கள் உறுதி செய்யப்படுறாங்க. குற்றவாளிகள் ரத்னாகரன் ரவீந்திரனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஆயுள் தண்டனை முடித்து வெளியே வந்த ரத்னாகரன் கொஞ்ச நாளில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் அமானுஷ்யம். அந்த இடத்துல அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல கொலைகள் நடக்குது. ஏதோ ஒரு ஆக்ரோஷமான பெண்ணோட ஆவி அந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. அது சுமதினு நிறைய பேர் நம்புகிறாங்க. அந்த இடத்த தாண்டி போகிறப்போ வாகனத்தில் ஏதோ ஒரு 2-வீலர் அல்லது 4-வீலர் காரில் போகிறப்போ ஒரு வித்தியாசத்தை எல்லாருமே உணர்றதா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள், 2-வீலரில் போகிறப்போ நம்ம வண்டி ஜர்க் ஆகி நம்மளை தூக்கி விடுற மாதிரியும், காரில் போகிறப்போ அந்த வளைவு, அது எஸ் ஷேப்பில் இருக்க ஒரு வளைவு அந்த ரோட்டில் போகிறப்போ அந்த இடத்துல குறிப்பாக இன்ஜின் ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது தூரத்தில் இறங்கி வந்து பார்க்குறப்போ தூரத்தில் ஏதோ ஒரு பெண்ணோட உருவம், ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி கேட்குது. இல்லைன்னா சில சமயங்களில் இந்த இடத்துல பாட்டு அழுகிற சத்தம் கேட்குது ராத்திரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அங்கே வண்டியை நிறுத்தி பார்க்குறப்போ சட்டுன்னு நம்ம பக்கத்தில் யாரோ வர மாதிரி, நம்ம வண்டியிலேயே யாரோ வந்து உட்காந்துக்கிற மாதிரிலாம் தோணுதுன்னு சொல்கிறாங்க. கேட்கவே பயமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் அங்கே பல கொலைகள் நடந்துதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அந்த இடத்த தாண்டி பகலில் போகிறதுக்கு கூட மக்கள் பயப்படுறாங்க. இது இந்த சம்பவத்தை மக்கள் உணர்வு பூர்வமாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம். ஆனால் எந்த கண்ணோட்டத்துக்குமே பேய் அப்படின்னு சொல்கிறோன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா யாரும் நம்ப மாட்டோம். ஸோ எந்த சம்பவத்துக்குமே பலவிதமான கண்ணோட்டம், சில சினாரியோஸ் தியரிஸ் இருக்கும்.
இது இப்போ நான் சொன்னது இமோஷ்னலாக நம்புகிறவங்க பார்த்தவங்க சொன்னது. ஆனால் சயின்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அறிவியல் படி பொதுவாகவே பேயை பார்த்து பயப்படுற அந்த உணர்வுக்கு பாஸ்மோஃபோபியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பயத்துக்கு இது எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது, ஆனால் இது இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகம், அது நமக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த பேய் பற்றின நினைவு, இதை பற்றி படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நினைவுலேயே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இங்கே இந்த இடம் ஒரு ஹாண்டடாக தோணும், பொதுவாகவே நம்பி இங்கே ஏதோ இருக்குன்னு நம்பி நம்ம பார்த்தோன்னா அங்கே அப்படி ஏதாவது இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக காரில் போகிறப்போ ஏன் என்ஜின் ஆஃப் ஆகிடுது அப்படின்னு கேட்டால், அது ஒரு வளைவான ஒரு இடம், ஏற்கனவே பயமுறுத்தப்பட்ட மனநிலையில் நம்ம அந்த இடத்த கிராஸ் ஆகும், அப்போது ஓட்டுறதுல தடுமாறி ரொம்ப ஸ்லோவாக போய் இதனால் இன்ஜின் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் சொல்லிடுவீங்க, அங்கே ஏதோ பாட்டு கேட்குதே அப்படின்னு சொல்கிறாங்க, சத்தம் இருக்கே, ஒரு அழுற சத்தம் கேட்குதே, அதுக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டால், அது ஒரு அடர்ந்த காடு, மரங்கள் ஆடுற சத்தம் கூட அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அங்கே நடக்கிற கொலைகள், அதுக்கும் அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, அடர்ந்த காடு, யாரும் இல்லாத இடம், தனிமையான பகுதி, யாரோ யாரையோ கொல்றதுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் அறிவியல் பூர்வமா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இன்னொரு லாஜிக் என்ன இருக்குன்னா, உண்மையிலே இங்க இப்படிலாம் நடக்குது, ஆனா இதெல்லாம் பே இல்ல, மனுஷங்க செய்யறது, எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல இருக்கிற அந்த பயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கொள்ளையடிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த பக்கம் போறவங்களுக்கு பேய் மாதிரி ஏதோ ஒரு உருவம் தெரியுது, அப்படி பயந்தோ இல்லை இறங்கியோ பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்கள கொல்றது, அவங்களோட பொருட்களை அபகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு. இப்போது இதை நம்ம உணர்வு பூர்வமாகவும் பார்க்கலாம், அறிவியல் பூர்வமாகவும் பார்க்கலாம். ஆனால் அங்கே என்ன இருக்குன்னு உண்மையிலே அங்கே போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலே நீங்கள் யாராவது அங்கே போய் ஏதாவது அமானுஷத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஃபன் இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், 67 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அதுக்கும் முன்னாடியும் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு நடக்கிற அநீதி அநியாயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா. இது பெண்கள் மட்டும் இல்லை, சில ஆண்களும் திருந்தினா மட்டுமே மாற்ற முடியும். திருந்துங்க. நன்றி.